ஹாய் யூவர்ஸ், வெல்கம் டு இது நம்ம வீடு கோவை சேனல். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிற வீட்டோட ஹைலைட்ஸ் என்னவாக அமைஞ்சிருக்குன்னா, 15x30 சைஸில் பெரிய போர்டிகோவை ரெடி பண்ணி 3 கார் நிறுத்துகிற அளவுக்கு தாராளமாக பெரிய கார் பார்க்கிங்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் வர ஒரு பெட்ரூமை 16x16 சைஸில் கொடுத்து அதில் ஸ்பேசியஸான ட்ரெஸ்ஸிங் ரூம், அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதுபோக இந்த வீட்டில் பண்ணியிருக்க எல்லா இன்டீரியர்ஸும் இந்த வீட்டோட ரூம்ஸுக்கு எல்லாமே சூப்பராக மேட்ச் ஆகிருக்கிறது இந்த வீட்டோட ஹைலைட்ஸாக அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க, ரூம்ஸ் எல்லாம் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கிறதெல்லாமே வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் இது நம்ம வீடு கோவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு கோயம்புத்தூரில் விளாங்குறிச்சிங்கிற லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்த்துட்ருக்க வீடு 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2900 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட 3BHK டியூப்ளக்ஸ் செமி ஃபர்னிஷ் இண்டிபெண்டன்ட் வில்லா. இந்த வீடு கட்டுறக்காக யூஸ் பண்ணியிருக்க லேண்டோட நீளகலம் ஃப்ரண்டேஜ் 30, லென்த் 50. வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பாக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சர் அண்டு பர்குலாலாம் கொடுத்து சிம்பிளாகவும் நீட்டாகவும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை இன்னும் 5 டேஸில் நம்ம டிஸ்பிளேயில் பார்த்துட்ருக்க கலரில் பெயிண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ பார்க்குறத விட பெயிண்ட் பண்ணி பார்க்கும்போது இன்னும் அழகாக தெரியும். இந்த வீட்டில் கார் பார்க்கிங்காக ஒரு பெரிய கேட்டும் ரெகுலர் என்ட்ரிக்காக ஒரு சின்ன கேட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்கோட கேட்டில் லீஃப் டிசைனில் லேசர் கட்டடு பிளைட்ஸாக பொருத்தி ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெகுலர் என்ட்ரிக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்க ஒரு சின்ன கேட். மெயின் கேட் வழியாக உள்ள என்ட்ரி ஆனோன்ன கார் பார்க்கிங். கார் பார்க்கிங்கோட அளவு 30x15. கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்க்கு பார்க்கிங் டைல்ஸும், கார் பார்க்கிங்கில் வர வாலுக்கு ரூஃப் லெவல் வரைக்கும் செராமிக் டைல்ஸையும் லே பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்கை 3 கார் நிறுத்துற அளவுக்கு நல்லா ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியுமே நல்லா செட்பேக் ஏரியா விட்டு காம்பவுண்ட் வால் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க செட்பேக் ஏரியா. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க செட்பேக் ஏரியாவில் இந்த வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. பாத்ரூமோட டோருக்கு PVC வெயிட்லெஸ் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமோட அளவு 4x7. பாத்ரூமோட ஃப்ளோரிங் வால் ஃபுல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது இந்தியன் க்ளோசெட் டைப். கார் பார்க்கிங்கோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் இந்த வீட்டோட போர் அண்ட் சம்ப் அமைஞ்சிருக்கு. போர் 350 ஃபீட் வரைக்கும் போட்டிருக்காங்க, சம்ப் 10,000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட மெயின் டோர். வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. 2 படிக்கட்டேறி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டுக்கு கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. வீட்டோட கதவும் நிலவும் டீக்வுட்டில் ரெடி பண்ணி சைடில் வர கிரில்லுக்கு டிசைனர் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரை திறந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோன்னு லிவிங் ஹால். லிவிங் ஹாலோட அளவு 16x17. லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸில் ஹை கிளாசி ஃபினிஷ் வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட வென்டிலேஷன் அண்ட் நேச்சுரல் லைட்டிங்காக 2 பெரிய உட்டன் விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது போக ஸ்டார்கேஸ் ஹெட்ரூமில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஃபிக்ஸட் விண்டோ இந்த லிவிங் ஹாலுக்கு தேவையான வெளிச்சத்தை கொடுக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது டிவி யூனிட். டிவி யூனிட்டை லிவிங் ஹாலோட வெஸ்டர்ன் சைடில் ஸ்டார்கேஸ் கடையில் இருக்க ஸ்பேஸில் டார்க் ப்ரௌன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் சிம்பிளாகவும் எலகண்ட்டாகவும் டிசைன் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுத் அண்ட் சைட் வாரில் டிவி யூனிட்க்கு மேட்சாக டார்க் ப்ரௌன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஷோகேஸ் யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது லிவிங் ஹாலோட சவுத் அண்ட் சைடு வாலில் இந்த வீட்டோட டைனிங் கம் கிச்சன், பூஜா ரூம், மாஸ்டர் பெட்ரூம் போகிறக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்க ஓப்பனிங். இந்த ஓப்பனிங்க்கு உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங் வழியாக உள்ள என்ட்ரி ஆனோன்னா வடக்கு பார்த்த மாதிரி இந்த வீட்டோட பூஜா ரூம் அமைஞ்சிருக்கு. பூஜா ரூமோட டோருக்கு பெல் டிசைன் போட்ட உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த பூஜா ரூமோட அளவு 4x5. பூஜா ரூமில் திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறக்காக கிரானைட் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் வழியாக உள்ளே என்ட்ரி ஆனோன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த வீட்டோட டைனிங் கம் கிச்சன் அமைஞ்சிருக்கு. இந்த டைனிங் கம் கிச்சனோட அளவு 10x16. இந்த டைனிங் கம் கிச்சனோட நேச்சுரல் லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்காக 2 பெரிய உட்டன் விண்டோஸும் ஒரு ஃபிக்ஸட் விண்டோவும் கொடுத்துருக்காங்க. டைனிங் சைடில் நார்த் ஈஸ்ட் கார்னரில் வாஷ் பேசன் பேஸ் கேபினெட்டோட ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிச்சன் சைடு. கிச்சன் சைடில் வால் ஃபுல்லாமே ரூஃப் லெவல் வரைக்கும் கிளாசி டைப் செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் யூ ஷேப்பில் ரெடி பண்ணி கிச்சனோட கவுண்டர் டாப்புக்கு கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. சிங்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்புக்கு கீழே பேஸ் கேபினெட் ஒயிட் கலரில் ரெடி பண்ணி நிறைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்பை பிளாக் கலர்லையும் பேஸ் கேபினெட்டை ஒயிட் கலர்லையும் ரெடி பண்ணியிருக்கிறது ரொம்ப அழகாகவும் கிராண்டாகவும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது டால் கேபினெட். டால் கேபினெட்டுக்கு பக்கத்தில் வால் கேபினெட் கொடுத்துருக்காங்க. வால் கேபினெட்டுக்கு மேலே வர லாஃப்ட்டுக்கு ஃபுல்லாமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதெல்லாத்தையுமே டார்க் கலரில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட கிச்சனை நம்ம எதிர்பார்க்குறத விட அதிக ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியோட ரெடி பண்ணியிருக்கிறதுனால நம்மளால் நிறைய திங்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஓப்பனிங்கோட ரைட் ஹேண்ட் சைடில் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமும் அமைஞ்சிருக்கு. மாஸ்டர் பெட்ரூமோட டோருக்கு ரெடிமேட் ஃபஸ்ட் டைப் உட்டன் டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அளவு 10x16. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷன் அண்ட் நேச்சுரல் லைட்டிங்காக ஒரு பெரிய உட்டன் விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
பெட்ரூமோட சவுத் அண்ட் சைடு வால் ஃபுல்லாமே டார்க் ப்ரௌன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் லாஃப்ட் கபோர்ட் வார்ட்ரூப் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமில் அமைஞ்சிருக்க அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர். பாத்ரூமோட டோருக்கு பிவிசி வெயிட்லெஸ் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 5x7. இந்த பாத்ரூமுக்கு சாண்டில் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமில் வெஸ்டர்ன் கிளாசட் கொடுத்து கன்சீல்டு ஃப்ளஷ் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிட்ரி ஐட்டம் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது லிவிங் ஹாலோட சவுத் அண்ட் சைடில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்க ஸ்டேர்கேஸ். ஸ்டேர்கேஸில் வர ஸ்டெப்ஸ்க்கு கிரனைட் லே பண்ணியிருக்காங்க. ஹேண்ட்ரெல்ஸ் SST-ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஹெட்ரூமோட நேச்சுரல் லைட்டிங்காக ஒரு பெரிய ஃபிக்ஸட் விண்டோவும் இன்னொரு சின்ன ஃபிக்ஸட் விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர்கேஸ் வழியாக மேலே வந்தோன்னே 6x16 சைஸில் லாபி கொடுத்துருக்காங்க. லாபியோட ரைட் ஹேண்ட் சைடில் கிங் சைஸ் பெட்ரூமும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பால்கனிக்கு போகிறக்கான டோரும் மாஸ்டர் பெட்ரூமும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ரைட் ஹேண்ட் சைடில் ப்ரொவைட் பண்ணியிருக்க கிங் சைஸ் பெட்ரூமோட டோர். கிங் சைஸ் பெட்ரூமோட டோருக்கு ரெடிமேட் ஃப்ளஷ் டைப் வுட்டன் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அளவு 16x16. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷன் அண்ட் நேச்சுரல் லைட்டிங்காக ரெண்டு பெரிய வுட்டன் விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே இந்த பெட்ரூமுக்கும் 2x4 சைஸில் ஹை கிளாசி ஃபினிஷ் 25 டைல்ஸில் லே பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட சவுத் அண்ட் சைடு வால் ஃபுல்லாமே டார்க் ப்ரௌன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வார்ட்ரூப் ட்ரெஸ்ஸிங் யூனிட் லாஃப்ட் கபோர்ட் ஸ்டடி டேபிளோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமில் அமைஞ்சிருக்க ட்ரெஸ்ஸிங் ரூம் அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூம் போகிறக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்க பிவிசி வெயிட்லெஸ் டோர். உள்ளே என்ட்ரி ஆனோன்னு ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமோட அளவு 4x9. ட்ரெஸ்ஸிங் ரூமோட ஈஸ்டர்ன் சைடு எண்டில் ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலேயே ஒரு மிரர் அண்ட் லைட் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. உள்ளே என்ட்ரி ஆனோன்னு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 6x9. இந்த அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூம் அண்ட் ட்ரெஸ்ஸிங் ரூம் ஃபுல்லாமே டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிட்ரி ஐட்டம் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஸ்டேர்கேஸ் வழியாக ஃபஸ்ட் ஃப்ளோர் என்ட்ரி ஆனோன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அமைஞ்சிருக்க மாஸ்டர் பெட்ரூம் போகிறக்கான டோர். மாஸ்டர் பெட்ரூம் போகிறக்கான டோருக்கு ரெடிமேட் ஃபஸ்ட் டைப் வுட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அளவு 10x16. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட வென்டிலேஷன் அண்ட் நேச்சுரல் லைட்டிங்காக ரெண்டு பெரிய வுட்டன் விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட சவுத் ஹேண்ட் சைடு வால் ஃபுல்லாமே டார்க் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் 2-door டைப்பில் ரெண்டு வார்ட்ரூப் லாஃப்ட் கபோர்டோட ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமில் அமைஞ்சிருக்க அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர். பாத்ரூமோட டோருக்கு பிவிசி வெயிட்லெஸ் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 5x9. இந்த பாத்ரூமில் சாண்டில் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமில் வெஸ்டர்ன் கிளாசட் கொடுத்து கன்சீல்டு ஃப்ளஷ் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிட்ரி ஐட்டம் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஸ்டேர்கேஸ் வழியாக ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனோன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பால்கனிக்கு போகிறக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்க வுட்டன் டோர். இப்போ நம்ம பார்க்குறது பால்கனி. இந்த பால்கனியோட அளவு 13x27. கீழே இருக்க கார் பார்க்கிங்கை அப்படியே டெவலப் பண்ணி பெரிய பால்கனியாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பால்கனியோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே 2x2 சைஸில் மேட் ஃபினிஷிங் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. பால்கனியோட ஃப்ரண்ட் அண்ட் சைடில் இருக்க ஹேண்ட் ரெயில்ஸை SST-ல கொடுத்துருக்காங்க. இதில் டஃப் அண்ட் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. பால்கனி ரொம்ப பெருசாக பிளான் பண்ணியிருக்கிறதுனால பால்கனியில் ஊஞ்சல் இந்த மாதிரி மாட்டிட்டோம்னா வீட்டோட ஃப்ரண்ட் அண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது கிராண்ட் லுக்கை எடுத்து கொடுக்கும். இந்த இடத்துல வாஷ் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வாஷ் ஏரியாவோட அளவு 4x7.5. இது டெரஸ்க்கு போகிறக்கான ஸ்டேர்கேஸ். ஸ்டேர்கேஸை காங்கிரீட்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. சைடில் வர ஹேண்ட் ரெயில்ஸை MST-ல கொடுத்துருக்காங்க. டெரஸில் 1000 லிட்டரில் ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் டேங்க்கும் இன்னொரு 1000 லிட்டரில் ஒரு போர் வாட்டர் டேங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் விளாங்குறிச்சிங்கிற லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம்.